இதுவரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் லீடிங்காக இருக்கிறது வந்து ஓலா. இப்போது ஓலா பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிக் பைக் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணிக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ஸ்பீடு என்ன, ரேஞ்ச் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓலா இதுவரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் லீடிங் பார்த்தவங்களுக்கு நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் அவங்களுடைய நிறைய வேரியண்ட் அந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் பைக்கு நேம் என்னென்னு பார்த்தவங்களுக்கு ரோட்ஸ்டர். இந்த ரோட்ஸ்டர் பார்த்தவங்களுக்கு மூணு வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரோட்ஸ்டர், ரோட்ஸ்டர் எக்ஸ் அண்ட் ரோட்ஸ்டர் ப்ரோ, மூணு வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூணு வேரியண்ட்டுக்கும் மூணு விதமான பேட்டரி பேக் கொண்டு வந்திருக்காங்க. ரோட்ஸ்டர் எக்ஸ் பார்த்தவங்களுக்கு 2.5 kW, 3.5 kW, 4.5 kW பேட்டரி பேக் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதோடய ரேஞ்ச் என்னென்னு பார்த்தவங்களுக்கு 200 km போகிற மாதிரி ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த பைக்கோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தவங்களுக்கு 124 km ஸ்பீடு போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதோடய விலை என்னென்னு பார்த்தவங்களுக்கு 74,999 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது 2.5 kW பேட்டரி பேக்கில். சரி, அடுத்து 3.5 kW பேட்டரி பேக் பார்த்தவங்களுக்கு 90,000 ரூபா. இதே உங்களுக்கு 4.5 kW பேட்டரி பேக் பார்த்தவங்களுக்கு 100,000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதுக்கடுத்து வேரியண்ட்டான ரோட்ஸ்டர். இந்த ரோட்ஸ்டரில் பார்த்தவங்களுக்கு மூணு வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க பேட்டரி பேக். 3.5, 4.5, 6 kW பேட்டரி பேக் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ரேஞ்சாக பார்த்தவங்களுக்கு 248 km உங்களுக்கு ரேஞ்சு போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேட்டரி பேக் இன்க்ரீஸ் ஆக வண்டியோடைய ரேஞ்சை பார்த்தவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தா, இதில் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களோ, ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்தோட சஸ்பென்ஷன் செட்டப்லாம் எப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலிஸ்கோப்பிக்கும் ரியலில் உங்களுக்கு மோனோ ஷாக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதனோட டயர் செக்மெண்ட் அது எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ராடான டயர் செக்மெண்ட் தான் இதில் கொண்டு இருக்காங்க. அதாவது பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் செக்ஷனும் பார்த்தவங்களுக்கு 120, ரியர் பொசிஷனில் பார்த்தவங்களுக்கு 140 வர மாதிரி டயர் செக்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த வண்டி ரோட்ஸ்டர் எக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரோட்ஸ்டார் பார்த்தவங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ரொம்பலாம் மாடிஃபை தெரியல, லைட்டாக தான் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. சரி, இதோடைய விலை என்னென்னு பார்த்தவங்களுக்கு 105,000 ரூபா ஆரம்பிக்கிறாங்க. 3.5 kW பேட்டரி பேக். இதே உங்களுக்கு 4.5 kW பேட்டரி பேக் பார்த்தவங்களுக்கு 120,000 ரூபா. இதே 6 kW பேட்டரி பேக் பார்த்தவங்களுக்கு 140,000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்த வேரியண்ட்டான டாப் வேரியண்ட் ரோட்ஸ்டர் ப்ரோ. சரி, இதில் கொண்டு வந்த பேட்டரி பேக் என்னென்னு பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு 11 kW பேட்டரி பேக். இதில் உங்களுக்கு 8 kW, 11 kW, 16 kW பேட்டரி பேக் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த டாப் வேரியண்ட்டில் அப்படி என்னன்னு பார்த்தா, இந்த டாப் வேரியண்ட்டில் தான் ஓலா ஒரு காருக்கான ஈவெண்ட்டில் இந்த ஓலாவோட இந்த ரோட்ஸ்டர் பைக்கை கொண்டு வந்தேன்னு சொல்லலாம். எதனால்னா, இந்த பைக்கில் பார்த்தவங்களுக்கு அடா செக்மெண்ட் இருக்குது, அலெக்ஸா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் உங்களுக்கு 7 inches பார்த்தவங்களுக்கு TFT டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ், நேவிகேஷன்ஸ் எல்லாமே வந்தவங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட்டான ரோட்ஸ்டர் ப்ரோவில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ரோட்ஸ்டர் ப்ரோவோட ஸ்பீடு ரேஞ்ச் என்னன்னு பார்த்தவங்களுக்கு எல்லோரும் ஆச்சரியமான ஒரு பைக் இவ்வளோ கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்ச் தருமானது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ரேஞ்ச் என்னென்னு பார்த்தவங்களுக்கு 579 km உங்களுக்கு ரேஞ்சு போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இப்போது ரீசெண்டாக பார்த்தவங்களுக்கு டாட்டாவோடைய கவ்வே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ரேஞ்சே உங்களுக்கு 550 km உங்களுக்கு ரேஞ்ச் கொண்டு இருக்காங்க. பட் அதே லெவலுக்கு ஓலாவுடைய ரோட்ஸ்டர் ப்ரோ பார்த்தவங்களுக்கு ரேஞ்ச் கொண்டு இருக்காங்க. சரி, இதனுடைய டிசைன் பேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதோட டிசைன் பார்த்தா உங்களுக்கு ரோட்ஸ்டார் கம்பேர் பண்ணும்போது ரோட்ஸ்டார் ப்ரோ பார்த்தவங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. சரி, வேறு என்னன்னு பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியில் உங்களுக்கு TFT டிஸ்பிளே, அதேபோல் ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு USD சஸ்பென்ஷன் எல்லாமே இதில் கொண்டிருக்காங்க. உங்களுக்கு டயர் செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராடாக கொண்டிருக்காங்க. சரி, இதனோட விலை என்னென்னு பார்த்தவங்களுக்கு டாப் வேரியண்ட்டான ரோட்ஸ்டார் ப்ரோ பார்த்தவங்களுக்கு 16 kW 2,50,000 ரூபா. இதுதான் டாப் வேரியண்ட், டாப் ப்ரைஸு இது தான். இதோட ரேஞ்சே பார்த்தவங்களுக்கு 579 km ரேஞ்ச் போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீடு என்னென்னு பார்த்தவங்களுக்கு 190 km போகிற மாதிரி ஸ்பீட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பீடெலாம் இந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்கு போகுமா அப்படின்னா, இந்த வண்டி லான்ச் ஆன பிறகு, அதாவது டெலிவரி வந்த பிறகு, லான்ச் ஆன பிறகு தான் இந்த வண்டி ட்ரைவ் பண்ணும்போது தெரிய வரும். பொதுவாக இப்போ இருக்கிற ஒரு ஃபியூல் செக்மெண்ட் பைக்கே பார்த்தவங்களுக்கு ஒரு 140 km ஸ்பீடு மேலே போனாவே வண்டி உங்களுக்கு ஸ்டேபிளாக போகாது. அப்படி இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் பைக் 190 km ஸ்பீடில் போனால் என்ன நடக்குன்றது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போது நம்ம இந்தியாவில் ஓலாவுடைய ரோட்ஸ்டார் எலக்ட்ரிக் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க.
இது எப்போ டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தவங்களுக்கு ரோட்ஸ்டர் ரோட்ஸ்டர் எக்ஸ் பார்த்தவங்களுக்கு 2025 மிடில் உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க, அதாவது டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரோட்ஸ்டர் ப்ரோ பார்த்தவங்களுக்கு 2026லேருந்து இவங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதனால் இன்னும் 1 இயர் இருக்குது. இந்த 1 இயரில் இந்த வண்டியை இவங்களை நிறைய அப்டேட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தவங்களுக்கு நிறைய டிசைன் பேட்டர்ன் கூட சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த வண்டி நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த வண்டி டெலிவரி வரும்போது கண்டிப்பாக அவங்களோட டிசைன் பேட்டர்ன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கண்டிப்பாக வரலாம். சரி, இந்த வண்டியோட கொண்டு வந்த ஹெட்லைட் டெய்லைட் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி எல்இடி செக்மெண்ட்லாம் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ஹாலிஜன் செட்டப் கொண்டு வரல. இவி செக்மெண்ட்டில் ஓலா ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இப்போ ஓலா ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு 80,000 ரூபாயில் ஆரம்பித்து அதுக்கடுத்து 150,000-60,000 ரூபாய்க்கும் போயிட்டுருக்கு. அதே போல் இப்போ 75,000 ரூபாயில் பைக் செக்மெண்ட் ஆரம்பித்து 2,50,000 வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸாக தான் கொண்டு வந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓலா இந்தியாவில் ஒரு இவி செக்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி எல்லார் வீட்லேயும் எப்படி சைக்கிள் இருந்ததோ அதே போல் எல்லார் வீட்லேயும் இப்போது ஓலாவோட ஸ்கூட்டர் ஓலாவோட பைக் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் இவி செக்மெண்ட் பைக் வாங்குறவங்க பெரிய பெரிய பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுங்கள், ஓலாவோட அந்த ரோட்ஸ்டர் வந்துடும். இந்த வண்டியை நீங்கள் வாங்குங்க, அனுபவிக்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.